மத்திய அரசின் புதிய தபால் துறை வங்கி சேவை திட்டத்தை பிரதமர் மோடி டெல்லியில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தபால் துறை வங்கி சேவையை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசிய அவர் இந்த திட்டம் குறித்து விளக்கம் அளித்தார். செய்யக்கூடிய வகையில் இன்று முதல் துவக்குகின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் அலுவலக ரீதியாக தபால் துறை செய்து கொண்டிருந்த வங்கி சேவை இப்போது ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களைச் சேர்ந்த எல்லா மாவட்டங்களைச் சேர்ந்த எல்லா பஞ்சாயத்துக்களைச் சேர்ந்த ஒவ்வொரு வீடுகளுக்கும் வங்கி சேவையை நேரடியாக கொண்டு செலுத்தக்கூடிய வகையில் இந்த பணியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்குகின்றார்கள். இந்த சேவை வந்த பின்பாக வங்கிகளுக்கு நாம் வங்கியை தேடி செல்ல வேண்டிய தேவையில்லை. சுமார் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த வங்கிகளிலே தபால் நிலைய வங்கிகளிலே நாம் சேமித்து கொள்ள முடியும். நாம் செலுத்த வேண்டிய பணத்தை நம்முடைய வீட்டிலிருந்தே தபால்காரர்களிடம் செலுத்திவிட முடியும். நாம் வங்கியிலிருந்து பணம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் வங்கிக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, தபால்காரர்களிடம் இருந்தே பணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகோனதமான ஒரு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிற்கு இன்று வழங்குகின்றார்கள். இந்த சேவையை நல்ல முறையில் நாட்டு மக்கள் பயன்படுத்த இருக்கின்றார்கள். இதன் மூலமாக பொருளாதார விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஏற்பட முடியும். சாதாரணமாக வங்கிகளிலே ஜன்தன் திட்டத்திலே பணம் போடாமல் வங்கி கணக்கை துவக்கலாம் என்று சொன்னார்கள். இப்போது தபால் நிலையங்களிலே பணம் போடாமலே இந்த வங்கி கணக்குகளை தபால் நிலைய வங்கி கணக்குகளை துவங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.